முத்தரசன், எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியுமா? சும்மா வெத்தல வாக்கு ஏச்சி வெள்ளச்சட்டையில பட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியணும், புரியணும். அது மாதிரி சொல்லுங்க. சொல்றேன் தம்பி, சொல்றேன். ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்கிறீங்க. இதுல படிச்சவங்க படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டவங்களும் இருக்கிறீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தையும் கேளுங்க. உங்களை போல உள்ளவங்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. இன்னும் நம்ம நாட்டுல படிக்காதவங்க நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் திருந்தணும், அவங்களும் படிக்கணும். நம்ம நாடு ஒரு எழுத்தறிவு மிக்க நாடா மாறணுங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். இப்ப நான் சொல்ற கதையை கேளுங்க. ஐ எம் சாரி மிஸ்டர் பூபதி, இந்த சின்ன விஷயத்தால உங்க சர்வீஸ், நீங்க சம்பாதிச்ச நல்ல பேர் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நடந்த தவறுக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? டிபார்ட்மெண்ட் அப்படிதான் நினைக்க வேண்டியதா போச்சு. நான் டியூட்டியில இல்லாத போது நடந்ததுக்காக நான் எப்படி சார் பொறுப்பேத்துக்க முடியும்? யூ ஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிபார்ட்மெண்ட்ல உங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அந்த கைதியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தோம். 14 வருஷமா கண்டுபிடிக்க முடியாத கைதியை தப்பிக்க விட்டது இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்டா உங்களுக்கு தெரியலையா? ஐ அம் சாரி சார். ஒரு கைதி, அதுவும் ரொம்ப வருஷமா தலைமறைவா இருந்தவனை கைதி பண்ணி அவன் தப்பிச்சு போறதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். பட் அட் த சேம் டைம் இன்னி வரைக்கும் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரும் பழியும் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். As a human being, நானும் வருத்தப்படலாம். ஆனா டியூட்டியில ஒரு கமிஷனரா, whether it is பூபதி ஆர் எக்ஸ் ஆர் ஒய், நீங்க சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்கவோ ஒத்துக்கவோ முடியாது. ஓகே சார், 24 மணி நேரம் டைம் கொடுங்க, அவனை பிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறேன். மிஸ்டர் பூபதி, 24 hours டைம் தரேன், அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஐ எம் சாரி, உங்களை சஸ்பெண்ட் பண்ற தவிர வேற வழியே இல்லை. என்னாச்சு சார்? டெய்லி இந்த பையன் தெருவில் ஏதாவது பிரச்சனை பண்றானா சார்? இவங்க பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க சார். நாலு விட்டு கண்ணாடி உடைச்சிட்டான், கேட்டா திருப்பி அடிக்க வர்றான். உன் வீடு எங்க? பிள்ளையார் கோயில் தெருல இருக்கு சார். அவங்க அம்மா பிரஸ் வச்சிரு சாமி வீட்ல தான் வேலை செய்யுது. உங்க அப்பா எங்கடா வேலை பாக்குறாரு? அவனுக்கு அப்பா கிடையாது சார், அந்த சாமி வச்சிருக்க பிரஸ் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், அதான் சாமி இறக்கப்பட்டு அவங்க அம்மா அவங்க வீட்லயே வேலைக்கு வச்சிருக்காரு. உன் பேர் என்னடா? அவன் சொல்ல மாட்டான் சார், பாவம் சார். அவங்க அம்மா புருஷன் போயிட்டது பத்தாம இப்படிப்பட்ட புள்ளைய வேற வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது சார். ஏண்டா இப்படி செஞ்சு? அவன் என்னைக்கு சார் வாயை திறந்து பேசியிருக்கான்? லாக்அப்ல வச்சு 4 தட்டுங்க, வீட்டுல அடங்காதத ஊர்ல தான் நடக்கணும், இல்லைன்னா அவங்க அம்மாவே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவாள. சரி நீங்க போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். அப்படியே போகும்போது கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து போட்டு போங்க. சரி சார். உன் பேர் என்ன? எதுக்காக அப்படி பண்ண? ஐயா கேக்குறாருல, சொல்றா. பையன் என் கூட பேச பயப்படுறேன், தனியா கூட்டு போய் விசாரி. போ ராமலிங்கம். 4ஆம் தேதி டியூட்டியில இருந்தது நீங்க தானே? டெய்லியா சார்? கைதி தப்பிச்சு போனானே அன்னைக்கு நைட்டு.
எப்படி நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சா தெரியாமல சொல்லுங்க. போலீஸ்காரங்க சட்டத்தை மீறலாம், அது தப்பா தெரியாது, ஆனா சட்டத்தை ஏமாத்த கூடாது. இல்லைங்க சார், அன்னைக்கு நான் தனியா தான் இருந்தேன், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். தூங்கினீங்களா இல்ல தூங்கின மாதிரி நடிச்சீங்களா? யார் யார் என்ன வேலை செய்றீங்க, யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க செஞ்ச தப்பால எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்தில் அவனை கண்டுபிடிக்கலன்னா என்னை சஸ்பெண்ட் பண்றதா கமிஷனர் சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணியிருந்த உன்னை வார்ன் பண்ணலாம், ஆனா என்னை வார்ன் பண்ணிட்டு போயிட்டார். அதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. சார், சார், தயவு செய்து என்னை காப்பாத்துங்க சார், என் வேலையை காப்பாத்துங்க சார். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். சார், எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க சார், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். சார், சார், அந்த பையன் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான் சார். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் சார், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாரையும் விசாரிக்கிற மாதிரி வேணா ட்ரை பண்ணுமா? வேண்டாம், அவனை ஹோமுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு நகை வாங்குறது உண்டா, பண்டிகை வந்தா ஒரு பட்டுப்படவு உண்டா, என் தலை எழுத்து கழுத்தை நீட்டின நாள்ல இருந்து கண்ண கசிக்கிட்டே தான் இருக்கேன். ஊருக்கு போறேன்னு சொன்னேன், அதுக்கும் ஆபீஸ் ஸ்கூலுன்னு முட்டுக்கட்ட போட்டாச்சு. ஊர்ல இருந்த வரைக்கும் பண்டிகை வந்தா என் துணிமணியும் நகை நட்டியும் பார்க்க 4 திரு ஜனமும் எங்க வீட்டுல கூடி நிற்கும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போய் எங்க அப்பா முன்னாடி நின்னா போதும், கேட்டது பாதி கேட்காதது மீதின்னு வாங்கி கொடுத்து குளிப்பாட்டிட மாட்டாரு. நான் ஒரே பொண்ணு இருந்தாலும் அத்தனை செல்வாக்கும் அவர்கிட்டயும் வீம்புக்கு நின்னாச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும், ஊர்ல உலகத்தான் பாக்குறமே. யாராவது இந்தா வச்சுக்கன்னு கொடுத்தா கூட அவன் அடிக்காத குறைய திட்டி விரட்டிட்டு கை சுத்தம் வாய் சுத்தம்னு ஜம்ப வேற. என்னங்க காபி? கீதா, என்ன ஏன் இப்படி இருக்கு, இது என்னன்னு தெரியுமா, இதோட வேல்யூ தெரியுமா? பேப்பருக்கும் ஃபைலுக்கும் வேல்யூ தெரியுது, பொண்டாட்டியோட மதிப்பு தெரியலையே. முட்டாள்தனமா பேசாது. ஆமா, எனக்கு மூளை கிடையாது, நான் அறிவில்லாதவ, இன்னும் என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் இப்படி எல்லாம் இருக்கறனால தானே இத்தனை நாளா உங்க கூட குப்பை கொட்டிட்டு இருக்கேன். தலை எழுத்து எதுக்குடா வந்த, சொல்லாம ஓடி வந்துட்டியா? ஆமா, தப்பிச்சு வந்து டாடி, பாவம் டாடி, தப்பிச்சு வந்திருந்தா இங்க எதுக்கு வரப்போறான்? உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் வாய திறந்து பேசுற, சொல்லுடா உனக்கு என்ன வேணும். தெரியல. இது என்ன ஆன்சர், வீட்டு கண்ணாடியை உடைக்கிறது, மத்தவங்களை கல்லெடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்புதான். இனிமே ஒழுங்கா இருக்கிய? இப்போ உங்க அம்மா கிட்ட போறிய? இப்ப என்ன பண்ண போற? நீ செஞ்சது தப்பு,
பேசாம ஸ்டேஷனுக்கு போ. உனக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன? ராஜா. நான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்றேன், நீ அங்க போ. மாட்டேன், நான் அங்க போக மாட்டேன். டாடி பார்த்தா பாவமா இருக்கு டாடி. ராஜா வேணா நம்ம வீட்டுல இருக்கட்டும் டாடி. ஓ மனசுல இருக்கிற பயம் போற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம். ஓகே. நான் பூபதி பேசுறேன். அந்த பையன் ராஜா நம்ம வீட்டில தான் இருக்கான். அவனுக்கு நானே ஜாமீன் கொடுக்குறேன். அந்த எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணிடுங்க. மத்ததை நான் நேர்ல பேசிக்கிறேன். ஓகே. நீ எதுக்கு அழற? புள்ள மேல பாசம் வந்துடுதா? இப்படி ஒரு புள்ள உனக்கு தேவையாடி? என்னைக்காவது அவன் ஒழுங்கா இருந்திருக்கானா? என்னடா நம்ம அம்மா இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளேன்னு ஒரு நாளாவது சிந்திச்சு பாத்திருப்பானா? வேலைக்கும் போகல, போகட்டும். சமத்தாவது இருக்க வேணாம். நோக்கு, கிரகாதிகள் போறல, புருஷனை எடுத்துட்டா ஆண்டவன். புள்ளையும் இப்படி இருந்தா எப்படி? நேக்கு மட்டும் என்ன, அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் வேண்டுதலா? நம்மால அவனை திருத்தவே முடியாது. எத்தனை நாளைக்குதான் இந்த தெருவில் உள்ளவா அவனோட அழிச்சாட்டியத்தை பொறுத்துட்டு இருப்பா? நமக்கு இது சரிப்படாது. போலீஸ் தான் அவனுக்கு சரிப்படும். இவன் இப்படி இருக்கானேன்னு கவலையாவும் இருக்கு. அதே சமயத்துல போலீஸ் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் பையன் திருந்தணும்னு நினைச்சுக்கோ. ஆண்டவன் உன்னை சோதிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யல. உன் பையன் திருந்தணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடக்கிறது. மனசு கேக்கலையே. என்னால ஊர்ல இருக்கிறவா சொல்றத கேட்க முடியல. என்னதான் இருந்தாலும் அவங்க இருக்கும் போது என்னதான் பாய தொடர்ந்து சொல்ல, முதல்ல நீ பேச கத்துக்கணும். ஸ்கூல் போக பிடிக்குமா? சொல்லு ராஜா. ஏ சுமதி, எங்க இருக்க? கண்ட கழுதிகளை வீட்டுல கொண்டு வச்சுட்டு அப்பாவும் பொண்ணு அனாதாசிரமா நடத்துறீங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறதா வேண்டாமா? சே, எந்த வீட்டுல இப்படி ஒரு அக்கிரமம் நடக்கும்? போய் படிப்போ. இருக்கிற ஒரு பொண்ணுக்கே சொத்து சேர்க்க வழியை காணோம். இதுல திருட்டு ரவுடிங்களை தத்து எடுத்துட்டு என்ன பண்ண போறாரா? I sit and wish that I could be a wife up
in the sky right upon the breeze of the earth, whatever way it chances to blow. Then if I would look beyond the world, follow all the ships that sail, let me before the merry gate, until at last with them I came to some... இல்லடாடி, ராஜா பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால தான் நான் கத்திட்டேன். என்ன ஆச்சு ராஜா? ஏன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன வேணும் சொல்லு ராஜா, நீ தயங்காம சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கி தரேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. உன்னை யாராவது எப்பவாவது அடிச்சாங்களா? கொலை பண்ணிடுவேன் மிரட்டினாங்களா? ஏன்டா எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிற? அவ எப்படி சொல்லுவான்? மூணு வேளையும் சோத்த போட்டு சத்திர மாதிரி தங்க வச்சிட்டீங்க, எந்த குறையும் இல்லாம இருக்கான். பொம்பளை பேச்சு பொடலங்காய்க்கு சமங்கிற மாதிரி நான் சொல்றத காதுல வாங்கினா தானே? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிய? எப்படி இருப்பேன்? இன்னைக்கு குழந்தைய அலற விட்டான், நாளைக்கு யாரும் என்ன பண்ணுவானோ? எனக்கு என்னமோ இவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தோணுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் பாக்குறதும் திடீர்னு ஓடுறதும், இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? என் பொண்ணு தலையெழுத்தும் என்னோட தலையெழுத்து மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. யாரோ மண்டைய போட்டா, யாரோ சட்டி தூக்குனாங்கிற கதைய தேவையில்லாம இவ அலறி விழுந்து ஜுரத்துல படுத்துட்டா, இதெல்லாம் தேவையா? இருக்கிற பிரச்சனை போதாதா? எந்த போலீஸாவது லாக்அப்ல வைக்க வேண்டியவன வீட்டுல வச்சு சோறு போட்டு வளர்ப்பானா? நீங்களே ராஜாவா இருங்க, நீங்களே மந்திரியா இருங்க, ஆனா என்னையும் என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த பையன் கூட நீங்க சந்தோஷமா இருங்க. அவன் முழிக்கிறதும் பைத்திய மாதிரி எழுந்து ஓடுறதையும் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. புத்தி சரியில்லாதவன் நாளைக்கு அவனே ஏதாவது செஞ்சுக்கிறானா? அவனை பெத்தவங்க வந்து உங்க சட்டையை பிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? மான போறது பார்த்தா அவன் இருக்கிற வேலையும் போயிடு போல இருக்கே. நான் ஒருத்தி அர்த்தத்தோட பேசுறதே உங்களால பொறுக்க முடியலையே, நாளைக்கு ஊரே அர்த்தம் கிட்டு பேசுமே, அப்ப என்ன பண்றது? நீ அதுவே எனக்கு பாவமாயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். உன்னை உங்க வீட்டிலேயே விட்டுல. I'm sorry, Raja. I'm sorry. எல்லா செல்வத்திலும் சிறந்த செல்வம் கல்வியே. கல்வியே வாழ்க்கையில் உயர்வு தரும்.
கல்வி கற்காதவர் கண்ணிருந்தும் குருடராவர். இளமையில் கல் என்னும் பழமொழிக்கேற்ப அனைவரும் சிறுவயதிலேயே கல்வி கற்க வேண்டும். சின்ன வயசுல எப்படி மென்டல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. படிக்கிற வயசுல வறுமை, அப்பா அம்மாவோட மரணம், அவங்க பொறுப்பா இல்லைன்னா கூட இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆர் அக்ரெசிவ்னஸ் கூட சொல்லலாம். எனிஹோ, வில் சால்வ் த ப்ராப்ளம். இந்த பையனை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணணும். ஓகே டாக்டர். உங்க அப்பா உன்ன அடிப்பாரா? எங்க அப்பா இல்ல, செத்துட்டாரு. எப்போ? நான் 1வது படிக்கும்போது. இல்ல இல்ல, 4வது நாள் ஸ்கூலுக்கு போனல அன்னைக்கு. அதுக்கு அப்புறம் எப்ப ஸ்கூலுக்கு போனே? போகல, நிறுத்திட்டாங்க. உங்க அம்மா உன்ன அடிப்பாங்களா? முத முதல்ல உங்க அம்மா எப்ப அடிச்சாங்க? உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா? நீ படிச்சு என்னவா ஆகணும்னு நினைக்கிற? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், அப் அபவ் தி வேர்ல்ட் சோ ஹை, லைக் எ டைமண்ட் இன் தி ஸ்கை. மிஸ்டர் பூபதி. எஸ் டாக்டர். அவனை தரோவா எக்ஸாமின் பண்ணிட்டேன். எனி ப்ராப்ளம்? அவங்கிட்ட இல்ல, அவனை சுத்தி இருக்கிறவங்க தான் அவனுக்கு ப்ராப்ளம். அவன் அடி மனசுல படிக்கணுன்ற ஆதங்கமும் ஏக்கமும் தான் அதிகமா இருக்கு. அவன் தாத்தா பேரை விட ஏபிசிடியும் ஏஃபார் ஆப்பிளும் தான் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. சின்ன வயசுல பணத்தை பார்த்தா பிள்ளைங்க கெட்டுதான் போவாங்க, ஆனா இவனுக்கு பணத்து மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. இதுல இருந்து தெரியல, படிப்பு தவிர அவன் மனசுல வேற எதுவுமே இல்லைன்னு. வேலைக்கு போறது, சம்பளம், ஒர்க்கிங் ஸ்பாட், இதெல்லாமே அவனுக்கு ஃபோபியா மாதிரி ஆயிடுச்சு. அவனை கம்பல் பண்ணாலோ மிரட்டினாலோ பின்னாடி சைக்கிக் ப்ராப்ளமும் மாறிடும். இதுக்கு என்னதான் வழின்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்? அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, அவன் ஸ்கூலுக்கு போகணும். அதர்வைஸ் அவன் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை. யூ மஸ்ட் டூ சம்திங். எஸ் டாக்டர். ராஜா, நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும். படிக்கணுமா? ஆமா. கவலைப்படாத, நானே உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். ஆனா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லணும். நீ யாரு? எங்கேந்து வர? உங்க அப்பா அம்மா யாரு சொல்லு ராஜா. நீ எதையும் மறைக்காம சொன்னாதான் நான் உனக்காக எதையுமே செய்ய முடியும். சார், இவர் ராஜாவை பார்க்கணும்னு வந்திருக்கார் சார். எஸ் ஐ ஆம் விஸ்வநாதன். ராஜாவோட அம்மா எங்காத்துல தான் வேலை செய்யறா. அவளுக்கு இப்போ உடம்புக்கு வந்துடுத்து, ரொம்ப சீரியஸா போயிடுத்து. அதான் ராஜாவை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். நீங்க எப்படி இந்த பையன் ஃபேமிலிக்கு? ராஜாவோட அப்பா எங்க பிரஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். சர்வீஸ்ல இருக்கிறச்சே இறந்து போயிட்டான். ஆன் கம்பாஷனேட்ஸ் கிரவுண்ட்ஸ்ல அவங்க அம்மாவுக்கு எங்க ஆத்துல வேலை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஐ சி. ராஜா நில்லுப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை கூட்டு போக ஆள் வந்திருக்கு. இல்ல, நான் போக மாட்டேன். அப்படின்னா சொல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு? இல்ல, நான் போக மாட்டேன்.
இங்கே இருக்க. மிஸ்டர் விஸ்வநாதன், ராஜா ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அதனாலதான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். ஏன் இப்படி ஆயிட்டான்? வீட்டுல என்ன நடந்தது? ஏண்டா போக மாட்டேன்? உனக்கு என்ன ஆச்சு? போய் படிக்க போறேன். அவன்ட ஏன் கெஞ்சின்னு இருக்க? இப்பவே இவ்வளவு வக்கரமா இருக்கிறவன் நாளைக்கு உன்னை மதிக்கவே மாட்டான். ராஜா, நீ வேலைக்கு போய்தான் ஆகணும். என்னால முடியாது. என்னடா ஏத்து பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். நான் வேலைக்கு போக மாட்டேன். என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. ராஜா, நான் சொல்றத கேளு. இப்ப நீ ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாளைக்கு இந்த வேலைக்கு போ. உங்க அப்பாவோட சம்பளம் உனக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க என்ன சொன்னாலும் என்னால வேலைக்கு போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு போடா, அப்புறமா பாக்கலாம். நல்ல வேலையை எதுக்கு விடணும்? ராஜா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனா எதுக்காக படிக்கணும்? நன்னா படிச்சு சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்கு தானே. அந்த பாக்கியத்தை பகவான் நோக்கி இப்பவே கொடுத்துருக்கான். உன் படிக்கணுங்கிற ஆசைய நன்னா சம்பாரிச்சு உன் தங்கிய படிக்க வையே. நான் படிக்கணும், ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்களா? நான் படிக்கணும் தானே கேக்குறேன். என்ன ஏன் இப்படி பண்றீங்க? என்ன ஏன் வேலைக்கு போக சொல்றீங்க? என்ன ஏன் ஸ்கூல்ல சேர்த்து விட மாட்டேன்றீங்க? எங்க அப்பா செத்ததுக்கு நானா காரணம்? நான் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும். என்னடா இது, புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்க? நீங்க புரிஞ்சுக்க. என்னடா ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க? இந்த வயசுல நோக்கி இவ்வளவு திமிரா? இவ்வளவு திமிராடா உனக்கு? ஏய், இவன் இப்படியே போனா ரவுடியா தான் மாறுவான். இவனை நம்மால திருத்த முடியாது. போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும். வேண்டான்னு நீ நினைச்சா இந்த ஆத்துல உங்க ரெண்டு பேருக்குமே இடம் இல்லை. பெரியவங்களா இருக்கிற நீங்களே தப்பு பண்ணிட்டீங்க. பணம் போயிடுதேன்னு பாத்தீங்களே ஒழிய, பையனோட மனசு பாதிச்சு அவனோட வாழ்க்கையே வீணா போயிடும்னு யோசிக்காம விட்டுட்டீங்க. படிக்க வேண்டிய வயசுல அவனை சம்பாதிக்க அனுப்பணும்னு நினைச்சதால நம்ம அறியாமலேயே அவனை முரடனா மாத்திட்டோம். நமக்காக நம்ம பசங்க சின்ன வயசுல கஷ்டப்படுறதை விட நாம அவங்களுக்காக அதிகமா கஷ்டப்படுறதுதானே நியாயம்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். இல்ல சார், நீங்க யோசிச்ச அளவுக்கு நான் யோசிக்கல. அவ கஷ்டப்படுறாள்னு அவளோட கஷ்டத்தை மட்டும் நினைச்சேன். இவனை மறந்துட்டேன். அவளோட பண கஷ்டத்தை மட்டும் நினைச்சது என்னோட தப்பு தான். இப்ப கூட ஒண்ணும் இல்லை. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அவங்க அம்மா கிட்ட பேசுறேன். இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணலாம்.